என் அன்பு செல்லுமே, நான் உனக்கு சொல்வதை கவனமாக கேள். உன்னை சேர்ந்தவர்கள் பெரிய ஆட்கள் என்று வெளியில் சொல்லிக் கொள்கிறாயே, இதனால் உனக்கு என்ன பயன்? இப்பொழுதுமே என்னை சார்ந்தவர்கள் பணம் படைத்தவர்கள், மிகவும் படித்தவர். எனக்கு அவர்கள் கொடுப்பார்கள் எல்லாம் சொல்வதால் எந்த பலனும் இல்லை. ஒன்று தெரிந்து கொள், நான் மிகவும் நன்றாக வாழ்கிறேன், மிகவும் கண்ணியமாக இருக்கிறேன், கண்ணியத்தை கடைபிடிப்பவன், என்னிடம் அனைத்தும் உள்ளது, நான் நன்றாக படித்தவன் என்று சொல்லிக்கொள்ளும் பொழுது எவ்வளவு பெருமையாக இருக்கும். நீ தேவையில்லாமல் அடுத்தவரிடம் எதையும் வாங்கி அவர்களை பெருமைப்படுத்தாதே. நீ அடுத்தவர்களுக்கு கொடுத்து பொறுமையாகவும் தாராளமாகவும் வாழ்ந்து பார். அதில் உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் நிலைத்து எப்பொழுதுமே இருக்கும். உன் அன்பிற்காக அடுத்தவர்கள் ஏங்க வேண்டும். உன் கல்வி செல்வம் உன்னை விட்டு எங்கும் செல்லாது. உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்க அனைவரையும் திரும்பி பார்க்க நான் செய்வேன். நீ நன்றாக படிக்க வேண்டும். அதை தான் என் குழந்தையிடம் உன் அப்பா சா எதிர்பார்க்கிறேன். நீ முன்னேற வேண்டும். உன்னை ஒரு அடிமையாக வைத்திருப்பவர்கள் முன் உன்னாலும் வாழ முடியும் என்று நீ நிற்க வேண்டும். இதை செய்தால் உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக இருக்கலாம் தங்கமே. யாரையும் எதிர்பார்க்காதே, யாரையும் நீ பெருமையாக பேசாதே. அவர்கள் உன்னை கேவலமாக பேசும் பொழுது உன் மனம் தாங்காது. அவர்கள் உன்னை விரட்டும் வரையில் நீ அங்கேயே நின்று கொண்டிருந்தால் உன்னாலும் தாங்க முடியாது. யாரையும் புகழ்ந்து பேசாதே. உனக்கு எப்பொழுதும் யாரும் எதுவும் செய்வார்கள் என்றும் நினைக்காதே. ஏனென்றால் காலமும் சூழ்நிலையும் வரும்பொழுது எல்லாரின் முகமும் நமக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் உன்னுடைய முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்து. நன்றாக படி. உன்னால் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ படி. நான் அதற்கு முயற்சியாக இருக்கிறேன். உன் வேலைக்கும் உனக்கு நல்ல செல்வாக்கும் நான் பெற்று தருகிறேன். நீ எந்த ஒரு விஷயத்திற்கும் தடங்க வேண்டாம், தடுமாற வேண்டாம். நீ நன்றாக இருப்பாய், தைரியமாக இரு. உன் கூடவே எப்பொழுதும் சாயிருப்பேன். ஓம் சாய்ராம்.